பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ராஜு பார்த்து நீயமா பயப்படுற, என்ன நடந்தது சொல்லுமா, நான் இவனை உண்டலன் பண்ணிடுறேன். ரஞ்சித் கொஞ்சம் பேசாம இருக்கியா? மா நடந்த ரகசியத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிருங்கம்மா, அது தெரிஞ்சாதானே நாங்களும் உங்களுக்கு உதவ முடியும். நீ கொஞ்சம் வாய மூடு. என்ன தூண்டில் போட்டாலும் அம்மா செஞ்ச கோல்மால் வெளியே வரவே மாட்டேங்குதே. பவானி சொல்றதுதான் உண்மை. செய்யாத குற்றத்துக்காக பல காலம் தண்டிக்கப்பட்டு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னைக்கு வேணாலும் என் ஆத்திரம் வெடிச்சு செதறலாம். ஜாக்கிரத. இங்க பாருங்க, சூர்யாவை குணப்படுத்த எனக்கு பணம் தேவைப்படுது. உங்க மாச செலவு 2 லட்சம் தான். அதையும் கணக்கு காட்டிட்டு என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. மீதி 3 லட்சம் ரூபாவை சூர்யா ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ண போறேன். புரியுதா? வாங்க சூர்யா, போலாம். மா மண்டையை ஓடையாக்கிறோம். என்ன மா, என்ன டோ பேஸ்ட் செக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? நீயும் பார்த்துட்டு சும்மா நிக்கிற? மேடம், 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட நான் தராம நிறுத்த சொல்லட்டுமா? இத பாருங்க, எதையாவது பேங்க்ல சொல்லி இந்த செக்க பவுன்ஸ் பண்ண முயற்சி பண்ணீங்க, அப்புறம் ராஜு அண்ணன் நான் தடுக்கவே மாட்டேன். என்ன அப்போல இருந்து ஓவரா எங்க அம்மா மிரட்டிட்டே இருக்க? இவன் பெரிய பிஸ்தாவா? என்ன பண்றவா எங்க அம்மாவ? ஏய், இப்பவே உன்னை என்ன பண்ற பாரு. ஐயா, ஏய் ஏய் ஏய், என்னடா பண்ணுவ, என்னடா பண்ணுவ? டேய் ரஞ்சித், ஐயோ, ஏய் ராஜு மாமா, ராஜு மாமா விட சொல்லு. அம்மா, ஆடு தானா போய் கசாப்பு கடைக்காரங்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுமா. ரஞ்சித் சொன்ன கேளுடா, வேணாண்டா. போதும் போதும், விட்டுருங்க. முறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எதிரான அத்தனை ஆதாரங்களையும் நான் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அதுக்கேத்த தண்டனை கிடைக்கும். அதுக்கு தயாரா இருந்துக்கங்க. தயாரா இருங்க. வாங்க சூர்யா. மாமா கிட்ட வச்சுக்காதீங்க. அம்மா, எப்ப பாரு பவானி கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிறதே வேலையா போச்சு. வலிக்குதுமா? ஏன் தம்பி, இதெல்லாம் நீங்க ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்கீங்க. வாயை மூடு. அவனே கை வலியில புலம்பிக்கிட்டு இருக்கான். அம்மா வலிக்குதுமா, வலி தாங்க முடியல. அம்மா, தம்பி தம்பி, கை ஏதாவது பிராக்சர் ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாமா? பாப்பா, வாங்க வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போ. வாங்க, என் பெல்ட் எங்க வச்ச? எங்கயாவது பாத்தியா? நான் எந்திரிக்கும் போதே எந்திரிச்சிருவா. சரி, அசந்து தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஆனாலும் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே. தேவி, தேவி, என்ன உடம்பு இவ்வளவு சூடுது, என்னாச்சு உனக்கு? இரு, நான் டாக்டரை கூப்பிடுறேன். ஐயோ, வேண்டாங்க, வேண்டாம். நம்ம தெருவுல ஒரு டாக்டர் இருக்காரு, போன் பண்ணா வந்துருவாரு. வேண்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல தேவி, உடம்பு ரொம்ப சூடுது, நான் டாக்டரை கூப்பிடுறேன்.
ஹலோ டாக்டர், நான் எஸ்ஐ கிருஷ்ணா பேசுறேன். ஆ சொல்லுங்க கிருஷ்ணா. ஹாஸ்பிடல் கிளம்பிட்டீங்களா டாக்டர்? கிளம்பிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? என் ஒய்ஃப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை டாக்டர். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர். உடம்புலாம் ஒரே சூடா இருக்கு. ஃபீவரா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். சரி கிருஷ்ணா, நான் உடனே அங்க வர்றேன். தேங்க்யூ டாக்டர். தேவி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். தேவி இந்தா எந்திரி, இதை குடி. டாக்டர் வந்துட்டாரு நினைக்கிறேன், நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு. ஹலோ கிருஷ்ணா. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க தேவி, வாங்க சார். தேவி டாக்டர் வந்திருக்காரு. ஏமா கொஞ்சம் எந்திரிமா. கொஞ்சம் திரும்பமா, கைய கொடுமா, திரும்பமா. புது பொண்ணு, எதனால பிபி அதிகமா இருக்கு டாக்டர்? எனி ப்ராப்ளம்? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. வீட்டையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு வந்ததுனால டென்ஷனா? பரவாயில்ல, நத்திங் டு வரி. வைரல் ஃபீவர் தான் நினைக்கிறேன், இந்த மாத்திரையை கொடுக்குறேன். கவலைப்படாதம்மா, எல்லா கல்யாண பொண்ணுகளுக்கும் புது இடம் புது வாழ்க்கைன்னு வரும்போது ஆரம்பத்தில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் மேரேஜ் லைஃப். என்ன போலீஸ்காரர, உங்கள் பொண்டாட்டியை ரொம்ப பயமுறுத்துறீங்களா? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாத்திரை சாப்பிடுமா, ரெண்டு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். கிருஷ்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. டாக்டர் அது கஷாயம், தேவிக்கு ஜுரம்னோனே நானே போட்டது. அதுக்குள்ள நீங்களே பாதி டாக்டர் ஆயிட்டீங்களா? புது பொண்டாட்டி இல்ல, அதான் ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறீங்க போல இருக்கு. ஓகே தண்ணி கொண்டு வாங்க. இந்த கொடுங்க. இந்தாம்மா முதல்ல மாத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கஷாயம் குடிமா. சாயந்தரத்துக்குள்ள காய்ச்சல் சரியாயிடுமா, ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ? யங் கப்புள்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். தேங்க்யூ டாக்டர். ஆ வரேன் கிருஷ்ணா. தேங்க்யூ டாக்டர். என்ன கிருஷ்ணா, டாக்டர் வந்துட்டு போறாரு? தேவிக்கு ஜுரம், அதான். எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. தேவி அக்கா. என்ன திடீர்னு ஜுரம்? ஒன்னும் இல்லக்கா, புது இடம் தண்ணி ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். இவ போய் சொல்றேன்.
பிபி அதிகமா இருக்கான். தேவி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. எந்த பொண்ணுக்குமே இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கும் தெரியும். அந்த பிரிவை நினைச்சுதான் தேவி மனசுக்குள்ள ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அப்படியா? அதனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா தேவி? ஒரு பக்கம் அம்மாவும் காரணம், இன்னொரு பக்கம் அவன் மனவேதனைக்கு காரணம் அவ மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு வேறொரு வாழ்க்கைக்கு தயாரா இருந்தா. அந்த வாழ்க்கையும் அவளுக்கு அமையல. திடீர்னு என் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா வேற பயங்கரமா இந்த கல்யாணத்தை எதிர்த்தாங்க. இதெல்லாம் நினைச்சு இந்த புது வாழ்க்கைய தேவி மனசு இன்னும் ஏத்துக்கல. அதனாலதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. இந்த வாழ்க்கையை ஏத்துக்க தேவிக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா மேடம், அவ உங்க வீட்டுல இருந்தாதான் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேவி விருப்பப்பட்டா தற்காலிகமா அவளை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா? அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏங்க ஏதேதோ சொல்லி அக்காவை குழப்பறீங்க? இல்ல தேவி, நான் குழப்பல, கோவத்திலையும் சொல்லல, உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். கிருஷ்ணா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு புரியல. மேடம், தேவி கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கி அவ அம்மாவை முதல்ல சமாதானப்படுத்தட்டும். அம்மாவும் பொண்ணும் மனசு விட்டு பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னாகட்டும். அப்புறம் தேவிக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப இங்க வரட்டும். அவளுக்காக இந்த வீட்டு கதவு திறந்தே இருக்கும். அவ்வளவு ஏன், அவதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. பாத்தியா தேவி, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான புருஷன் எந்த பொண்ணுக்காவது கிடைப்பாரா? அவர் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு? இப்ப வதனி கிருஷ்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க அம்மா கிருஷ்ணாவை அவ்வளவு திட்டியும் அவ்வளவு இன்சல்ட் பண்ணியும் அது அவர் பொருட்படுத்தவே இல்லை. உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீயும் அம்மாவும் சேரணும்னு முதல்ல நினைக்கிறாரு. இவ்வளவு ஜெனியூனான பர்சன் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. கிருஷ்ணா சொல்ற மாதிரி நீ உன் மனசுக்குள்ள 1000 கற்பனைகளை வளர்த்து வச்சிருக்கலாம். அது கை கூடலனாலும் அதோட தாக்கம் உன் மனசை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகாதுன்னு எங்களுக்கும் புரியுது. ஆனாலும் நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு புத்திசாலி பொண்ணு. நடந்த சம்பவங்களை தாண்டி வந்து நீ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான்க்கா. எங்க அம்மா என்கிட்ட கண்டதையும் சொல்லி என் புத்திய பேதலிக்க வச்சிட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சே ஒரு காலகட்டத்துல நான் என் அம்மாக்கு உடந்தையா இருந்துட்டேன். அந்த தாக்கம் தான் என்னை இப்போ வாட்டி வதைக்குது. ஆனா மாமா என்கிட்ட பேசினப்பவே நான் என் மனச மாத்திக்கிட்ட, கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்ட. என்னை வச்சு எங்க அம்மா உங்க வாழ்க்கையில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அந்த குற்றுணர்வு என் மனசுல ஆறாம அப்படியே இருக்குக்கா. அந்த காயம் ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இப்போ எனக்கு இதுதான் என் வீடு. நான் எந்த காரணத்துக்காகவும் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வெரி குட். காலப்போக்குல எல்லா காயங்களும் ஆறும். தப்பு செஞ்சவங்க மனசும் மாறும். எங்க உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகலையா? இல்ல தேவி, உனக்காக இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். ஐயோ வேண்டாங்க, நீங்க டியூட்டிக்கு போங்க. இல்ல நீங்க கிளம்புங்க, நான் சாயந்தரம் வரைக்கும் இருந்து தேவியை பாத்துக்கிறேன். அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் சமைச்சு தரேன். இங்க பாருங்க, எனக்கு இது சாதாரண ஃபீவர் தான், சாயந்தரத்துக்குள்ள எனக்கு சரியாயிடும். நீங்க டியூட்டிக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் தேவி. வர மேடம். சாரிக்கா, வந்த இடத்துல உங்களுக்கு நான் வேலை கொடுத்துட்டேன். ஏய், என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? எனக்காக நீ எவ்வளவு வேலை பார்த்திருக்க? உன்னை ஒரு நாள் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி, உனக்கு சூடா நான் சூப் செஞ்சு கொடுக்கறேன். ம், ட்ரஸ்ட் இன்.
என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க? சபரி உங்களால டார்ச்சர் பண்ண முடியுமா முடியாதா? சாரி மேடம், என்னால முடியாது. ஏன் ஏன் முடியாது? இவ்வளவு நாள் பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டு தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? போன முறை சபரியோட வைஃபும் ஏசி சந்திரகாந்தாவும் வந்து சபரி மேல கைய வச்சா என்ன கோர்ட்ல நிறுத்திடுவேன்னு பயமுறுத்துனாங்க. அதனால உங்களோட பழி உணர்ச்சிக்காக என் வேலை விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கான கூலிதான் உங்களுக்கு தாராளமா கிடைக்குதுல்ல? அந்த மனுஷன் லேக்காவுக்காக என்ன கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அவர் கதைய முடிக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். அவரை நீங்க சாகுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும், ஆனா அவரை சாக விடக்கூடாது. நீங்க அவரை அணு அணுவா சித்திரவதை பண்றத என் கண் கூட நான் பாக்கணும். சாரி மேடம், என்னால முடியவே முடியாது மேடம். அப்படியா சிவா? மேடம் இல்ல ப்ளீஸ், பணத்தை கொடுத்து எனக்கு ஆசை காட்டாதீங்க. எனக்கு என் வேலை தான் முக்கியம். சிவா இல்ல, இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் சந்திரகாந்தா மேடத்தை நினைச்சா பயமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பணத்தாலே அடிக்கிறீங்க. சரி மேடம், இவ்ளோ பணம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா செய்றேன். வெரி குட், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே மேடம், நீங்க சொல்ற வேலை நடக்கும். இப்ப தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. போலீஸ் செக்யூரிட்டி எந்த நேரத்துல வேணும்னாலும் சபரியை கூட்டிட்டு வருவாங்க. இந்த ராத்திரி நேரத்துல வெளியாளுங்க யாரும் இங்க இருக்க கூடாது மேடம், அப்புறம் வீண் சந்தேகம் வந்துடும். இவ்ளோ பணம் செலவு பண்ணிட்டு அவ்வளவு சுலபமா நான் போயிடுவேனா சார்? சபரியோட வலிய என் கண்ணால நான் நேர்ல பாக்கணும். மேடம் பிளீஸ், இங்க இருந்து போயிடுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். இல்ல, வீடியோல பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்ல, எனக்கு நேர்ல தான் பாக்கணும். அப்பதான் அந்த வலிய என்னால ரசிக்க முடியும். அவர் வீட்டுக்கு நான் போனப்ப அவர் என்ன கொலை பண்றதுக்காக என் கழுத்தை புடிச்சாரு. என் மூச்சு திணற திணற என் குரல் வலைய மிருகத்தனமா நெரிச்சாரு. அந்த வலி மறையறதுக்குள்ள அவருக்கு அதே மாதிரியான ஒரு வலியை நான் பரிசு கொடுக்க விரும்புறேன். நான் துடிச்ச மாதிரி அவரும் இப்ப துடிக்கணும். அவரோட கதறலை என் காதார நான் கேட்கணும். அதனால என் கண் முன்னாடி அவரை டார்ச்சர் பண்ணுங்க. அது மட்டும் என்னால முடியவே முடியாது மேடம், பிளீஸ் போயிடுங்க மேடம். தெரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.